அரகநம பார்வதி பதையே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும், அறிவுறுட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதும் எங்கேனும் நான் சென்றே என்று நினைந்த அற்புகளையும் வீடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் நிகழ்ந்தோ உங்கள் அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே. கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேர்த்ததற்கு சேர்ந்தேன். உண்பனே நினைனும் முடுப்பனே நினைனும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலன் சார் பண்பனே நினையே நம்பினேன். கைவிடேனே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபுரம் பொருளின் திருவருக்கருணையினால் சித்தர் இலக்கியத்தில் சிவவாக்கிய சித்தருடைய இலக்கியத்தை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். சிவவாக்கியர் தன்னுடைய வாழ்க்கையை மலைவாழ் மக்களோடு கழித்ததாக ஒரு செவிவெளி செய்தி, அதன் முதல்ல நம்ம செய்தியில் பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ அவர் வந்து அந்த நாளையில் உண்டான சமுதாய அமைப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டு மனம் வெதும்பி போயிருப்பார் நான் நினைக்கிறேன். அதனால் அந்த சமுதாய கட்டமைப்பை சாடும் வண்ணமாக அவருடைய பாடல்கள் எல்லாம் வந்திருக்குது. அது பெண்களை வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு பெண்களுடைய மாதவிடாய் அப்படிங்கக்கூடிய அவங்க கருமுட்டை வந்து எல்லா நுட்பத்தையும் நேற்றைய பாடலில் கூட சொன்னார், நீங்கள் ஆண் பெண் இருபாலரும் பதின்ம வயதை எட்டுவதற்கு முன்னாலேயே நீங்கள் உங்கள் பயிற்சியை தொடங்கினீங்கன்னா மிக எளிமையாக அந்த பதின்ம வயது வளர்ச்சிக்கான ஆற்றல் அந்த சுரப்பிகள் சுரப்பதற்கு முன்னால் ஞான சுரப்பியாகிய பேரண்ட நாயகனுடைய கருணை சுரப்பி உங்களுடைய உடம்புக்குள்ளே சுரந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ எல்லாத்தையும் வெற்றி கொள்வதற்கு எல்லாத்தையும் நீங்கள் எதிர்கொள்வதற்கான உங்களுக்கு ஒரு சாதனை அமையும் அப்படின்னு நேற்றைய பாடத்தில் சொன்னார். இன்றைய பாடத்தில் இன்னைக்கு முழுதும் பாடம் பொழுதும் இந்த பெண்களை வந்து இது கருமுட்டை வெடித்தாதான் ஒரு பெண் வந்து கருத்தரிக்க முடியும். அந்த கருமுட்டை வெடித்து அதனுடைய ஏழு நாள் அந்த போக்கு அப்படிங்கிற உதிரப்போக்கு, அந்த கருமுட்டை வெடித்ததுனால தான் அந்த உதிரப்போக்கு வருது. அந்த உதிரப்போக்கு நின்னாதான் உனக்கு வந்து நீ ஒரு மனித உரு, உலக ஜனனமே அதன் மூலமாக தான். ஆண் பெண் இல்லை, விலங்கினங்கள் தாவர இயல் எல்லாத்திற்கும் இதனுடைய அடிப்படையை கொண்டு அவங்க எல்லாருக்கும் இந்த சுழற்சி நடக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி நடக்க தான் செய்யணும். ஆனால் எதுக்கு நீங்கள் பெண்களை மட்டும் அந்த காலத்தில் இப்படி தள்ளி வச்சுருக்கீங்கக்கூடிய ஒரு ஆவேசத்தில் நிறைய பதிவுகள் இது பற்றியே அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ இன்றைய பாடத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். சாவதான தத்துவ சடங்கு செய்யும் ஊமைகள் தேவர்களும் ஆவரோ சிரிப்பதென்று என் செய்வேன். மூவராலும் அறிவனாத முக்கணன் முதற்கொழுந்து காவலாக உம்முளே கலந்திருப்பான் காணுமே. இப்போ இவர் வந்து மனிதன் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெற்று மேல்நிலைக்கு போகணும் அப்படின்னு தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. ஒரு சில தாவரத்திலிருந்து மனித வளர்ச்சி வரைக்கும் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையின் மூலமாக நம்ம வளர்ந்து வரதை அவங்க அதை அந்த அடிப்படையில் பிரிச்சுருக்கிறாங்க. இயற்கை நாம் வளர்ந்து தான் வந்துட்டோம், இடையில் கண்டுபிடிச்சவங்க இது பரிணாம வளர்ச்சி, ஒரு படியிலேருந்து அடுத்த படிக்கு இந்த உயிர் தாவுகின்றது அப்படிங்கக்கூடியதை அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கான லா என்ன, அது எதனுடைய அடிப்படையில்னா அது ஆராய்ச்சி இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உயிர் தன்மை எங்கே உள்ளதுங்கிறது இன்னும் காலங்காலமாக இது ஒன்றும் கண்டுபிடிக்க போக முடியறதில்லை, ஆனால் காலங்காலமாக இது தொடர்பான ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் இங்கே வாங்க, ஒரு மனிதன் வந்து வளர்ச்சி அடையத்தானே விரும்புவான். மனித நிலைக்கு மேலாகி மனிதன் என்ன பண்ணுவான், சித்தர்கள் எச்சர்கள் மகான்கள் யோகிகள் அப்படி படிப்படியாக அவன் உயர்நிலைக்கு போய் தேவர்கள், அதுக்கப்புறம் வந்து அழிவற்ற தேவர்கள் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு போய் மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகிறதுக்கு ஒரு மனிதன் முயற்சி பண்ணுவான். நீங்கள் எங்கேயாவது வந்து அந்த கடவுளர்களை மரணமில்லா பெருவாழ்வுக்கு போக முயற்சி செய்யக்கூடிய நீங்கள் அதுக்கான பணியை விட்டுட்டு தேவர்கள்லாம் வந்து உங்களை விட மேலானவங்கடா, உங்களை விட ஒரு ஏதோ ஒரு வகையில் தவமோ தியானமோ
ஏதோ ஒரு நல்ல பணி செஞ்சு அவங்க தேவநிலைக்கு உயர்ந்திருக்கிறாங்க. இதில் அதில் தான் எங்கள் கிண்ணறர்கள், எச்சர்கள், கும்புருவர், நாரதர், தும்புருவர் இப்படி அந்த அடிநிலை வளர்ச்சியாக அவங்க வளர்ந்துக்கிட்டே போய் தேவர் அப்படிங்கிற நிலைக்கு போய் அதுக்கப்புறம் மரணமிலா பெருவாழ்வு பெற்ற அருளாளர் அந்த அந்த ஒளி உடம்பு பெற்றவர்கள்ங்கக்கூடிய நிலைக்கு அதுக்கப்புறம் போகிறாங்க. அப்படி போக வேண்டிய உயிரை வந்து நீங்கள் வந்து தேவர்களை போய் கல்லில் ஒடிச்சு வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டுறீங்களேடா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா, ரொம்ப மன வருத்தமாக சொல்கிறாரு. ஒரு மனிதனே வளர்ச்சி நிலைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு, தேவர்களை கொண்டாந்து கல்லுக்குள்ளே இருக்கிறாருன்னு நீங்கள் திணிக்கிறீங்களப்பா, தெய்வ வடிவத்தை கல்லுக்குள்ளே இருக்கிறாருன்னு திணிக்கிறீங்களே அப்படின்னு வேதனையோடு சொல்கிறாரு. சாவதான தத்துவ சடங்கு செய்யும் ஊமைகள், நீங்கள் சாவதானம் அப்படின்னா ரொம்ப மெதுவாக செய்யக்கூடியதை சாவதான அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சாவதானம், செத்து போகிறதுக்கு தாண்டா நீங்கள் இந்த சடங்குகளை செய்கிறீங்க, மரணமில்லா பெருவாழ்வுக்காக செய்தீங்க. இரண்டு, சாவதானமாக ரொம்ப நிதானமாக செஞ்சுக்கிட்டே போகிறீங்க. யமன் வந்து கூப்பிட்டா நீங்கள் என்ன பதில் சொல்கிறதுக்கு இவ்வளோ நிதானமாக இந்த தத்துவங்களையும் இதுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தின் பால் அவர் சொல்கிறார். சாவதான தத்துவ சடங்கு செய்யும் ஊமைகள், தேவர்கல்லும் ஆவரோ சிரிப்பதன்றி என்று. தேவர்கள் கல்லுக்குள்ளே அடங்கியிருப்பாங்களாடா, இதை பார்த்து நீங்கள் எல்லாம் செய்கிறத பார்த்து நான் சிரிக்கத்தான் செய்யணும், வேறு எனக்கு என்ன உங்களை குறை சொல்கிறதுனே எனக்கு தெரியலப்பா அப்படி சொல்கிறார். மூவராலும் அறிவனாத முக்கணன் முதல் கொழுந்து காவலாக உம்முளையே கலந்திருப்பன் காணுமே. இந்த மூவர் 33 கூட காண முடியாதவன் அவன், முதல் கொழுந்து அவன், அவன்தான் மூலத்திற்கெல்லாம் முதல் மூலம், அவனுக்கு முன்னால் யாரும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட பரம் உனக்குள்ளே இருக்கிறதுங்கிறத பார்க்காம நீ சாவதானமாக தத்துவங்கள் பேசிக்கிட்டு நீ என்னப்பா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை கேட்குறார். அப்போ சாவதானமாக நம்ம வந்து இந்த பயிற்சி முயற்சி செஞ்சால் அது நமக்கு சரி கிடையாது, நாம் வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகணும் அப்படிங்கிறத இறைவன் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான், நீங்கள் வெளியே எங்கேயோ இருக்கதாக நினச்சிக்கிட்டு அந்த தத்துவங்களை கொண்டு இந்த தெய்வ சடங்குகள்ங்கக்கூடிய பேரில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காலை மாலை நீரிலே முழுகும் அந்த மூடர்கள், காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பரும் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பீராகில் முத்தி சித்தி ஆகுமே. நீங்கள் வந்து மூலாதாரத்தில் வசிக்கக்கூடிய அந்த ஆற்றலை, பேர் உணர்வை, அந்த பேரண்ட நாயகனை நோக்கி நீங்கள் மடைமாற்றம் செய்து உங்களுடைய பயிற்சி முயற்சிகளை 8 வரைக்கும் தூங்கிட்டு, 7 வரைக்கும் தூங்கிட்டு, சூரிய உதயத்திற்கு முன்னால் நம்ம எழும்புனாதான் நமக்கு ஆன்மீகம் சித்தியாகும். அதற்கிடையில் நம்ம எத்தனை அப்புற குப்புற நின்னானாலும் சூரிய உதயத்துக்கு முன்னால் எழும்புறவங்களுக்கு அந்த ஆன்மீக முயற்சி சித்தியாகாது. அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு இந்த அருள் உணர்வு தலைப்படணும் அப்படின்னு நினச்சா பித்தன் தலைக்கேறிடும், வேற ஒன்றும் அவங்க நமக்கு சாபம் போடலை, நம்மளுடைய உடல் அமைப்பினுடைய தன்மையை பற்றி அவங்க சொல்லாங்க. உங்களுக்கு பித்தம் தலைக்கேறிச்சின்னா நீங்கள் என்ன ஞானத்தை பெற முடியும் அதை, அதனால் நீங்கள் அதை என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை மாலை நீரிலே முழுகும் அந்த மூடர்கள், நான் காலையில் ஒர்க்க குளிக்கேன், சாயங்காலம் ஒர்க்க குளிக்கேன், நான் சாவதானமாக தத்துவங்கள் பேசுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மூடர்களே இங்கே வாங்க அப்படி நம்மளை கூப்பிடுறாரு. காலை மாலை கிடந்த தேரை என்பரும், தேரை வந்து தண்ணிக்குள்ளே தான் ஏன் கிடக்கு, மீன் தண்ணிக்குள்ளே தான் ஏன் கிடக்கு, முதல்ல தண்ணிக்குள்ளே தான் கிடக்கு, அவைகள்லாம் ஒளி உடம்பு பெற்றுச்சா, அவைகள்லாம் மெய்ஞானம் பெற்றுச்சா, கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணுங்கள். குளிச்சதுனால ஒரு மனிதனுக்கு எதுவும் பிரயோஜனம் ஆகும்னு நினைக்காதுங்க. சரி திருநீர் பூச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்கன்னா, பொதி சுமக்கிற கழுதைக்கு கூட அந்த சாம்பல் மண்ணை சுமந்து மேலெல்லாம் பட்ட பட்டையே ஆயிரும், அப்போ அது பெருசாயிருமா, அது இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன பெருசாகணும், உங்கள் உணர்வுக்குள்ள உங்களுடைய உடலுக்குள்ள ஞானம் உள்ளது என்னும் உணர்வு பெற்று, எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறாங்க கூடிய தெளிவை பெற்று, எல்லாரையும் நேசிக்க தெரிந்தீர்களானால் அப்போது உங்களுக்கு ஞானம் பெருமே தவிர, காலை மாலை குளித்தோம், நான் உகுதி பூச்சினேன், நான் அக்கமணி மாலை போட்டேன், நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன்னா இது வந்து உங்களுக்கு ஞானத்தை தராது. புறச்சடங்குகள் எதுவும் ஞானத்தை தருவதல்ல. புறத்தில் ஊறும் ஊரல், அதாவது மரத்தில் ஊறும் ஊரல் அப்படின்னு ஒரு 4 முன்னால் ஒரு பாடலில் சொன்னார், அதெல்லாம் நமக்கு ஞானத்தை தரப்போகிறதில்லை, அகத்தில் ஊறும் ஊரல் தான் நமக்கு ஞானத்தை தருகின்றது அப்படிங்கிறதுனால, காலை மாலை நீரிலே முழுகும் அந்த மூடர்கள், காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பரும் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால், உனக்கு 2 எல்லாரும் தெரிகிற மாதிரி 2 கொடுத்துருக்கு, இது தெரியாத மாதிரி பிடரிக்கண்ணில் ஒரு பூட்டு இருக்குது, இந்த 2 பூட்டையும் திறந்து பிடரிக்கண் பூட்டையும் நீ திறந்துக்கிட்டேன்னு, இதில் எதுலையாவது ஒன்றுலனாலும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு,
உன்னுடைய முழு கவனமும் காலை மாலை என்னை எந்திரிச்சு குளிக்கிறதுல இல்லைப்பா. அது தேர கூட மீன் கூட தண்ணிக்குள்ளே கிடக்காது, ஞானம் பெறாது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து உன்னுடைய முழு கவனத்தையும் உன்னுடைய கண்ணில் பெறக்கூடிய ஐயனும் வித்து இது உள்ளே இருக்குது, அது வந்து இதில் இந்த இது இதனுடைய செய் ஒன்று உண்டு. இந்த விளைநிலத்தில் ஐயனும் வித்து விளைவதோர் செய் ஒன்று உண்டு, செய்யின் தன்மை யாரும் தெரிவார்கள். இந்த கண்ணுக்குள்ள அருள் ஊற்றாக ஞான ஊற்றாக பேரண்ட நாயகன் உங்களுக்கு திருவிளையாடல் செய்து உங்களுக்கு அனைத்தையும் காட்ட வல்லார். இதை தெரியாமல் நீங்கள் வந்து இந்த ஐயனும் வித்தினுள் ஆணை விளைவிப்பதோர் இவ்வளோல இருக்குது ஆலவேதை, அது உள்ளே எவ்வளோ பெரிய மரம் வருது. உங்கள் கண்ணுக்குள்ளே தான் இந்த அண்ட பகிரண்டமும் உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்குது, இந்த பகிரண்ட நாதனும் உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்கான், அந்த இறைஞான உணர்வும் உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கப்பா, ஏதாவது ஒரு கண்ணில் கவனம் செலுத்துங்க. பிடரி கண்ணில் செலுத்துங்க, நெற்றி கண்ணில் செலுத்துங்க, ரெண்டு கண்ணில் செலுத்துங்க, ஏதாவது ஒன்றில். அது சொல்கிறார், காலமே எழுந்திருந்து கண்கள் முந்தில் ஒன்றினால் மூலமே நினைப்பீராகில் முத்தி சித்தி ஆகுமே. நீங்கள் மூலாதாரத்தை நினைந்து அப்புறம் அந்த மூலமே அந்த பேரண்ட நாயகனை நினைந்து நீங்கள் உங்கள் பயிற்சியை தொடங்குவீர்களேயானால் நிச்சயம் உங்களுக்கு சித்தி உண்டாகும் அப்படிங்கிறார். எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று இரண்டு தேவரோ இங்கும் அங்குமா இரண்டு தேவரோ இருப்பர் அங்குமிங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ வங்கவாரம் சொன்னவர்கள் வாய் ஒழித்து மாய்வரே. இதில் இந்த ஞானம் தலைப்பட்டு பேசும்போது சில நேரம் அப்படி கடினமான வார்த்தைகளை சொல்லிடுறாங்க. அதனாலேயே வந்து இந்த இதெல்லாம் நம்ம நல்ல இந்த கர்மா தியரியெல்லாம் நம்ம உணர்ந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய எதிர்வினை என்னன்னு. இதில் இவர் கூட கொஞ்சம் கடினமாக தான், ஊரை விட்டே அவங்கள துரத்துங்க அப்படிங்கிறாரு திருமூல திருமந்திரத்தில். இவங்க வாய் புழுத்துரும் அப்படிங்கிற கூடிய அளவுக்கு இன்னும் கூட ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. இங்கே உண்மைக்கு புறம்பான ஞானப்பாடல் ஒன்று எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலைன்னா ஞானப்பாடலுக்கு எதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லி உங்களுக்கு யார் கேட்டால், நீங்கள் எதுக்கு அதுக்கு முன்னுக்கு வரீங்க? தேவையில்லாமல் அதையும் இதையும் சொல்லி மக்களை வந்து வேறு மாதிரி திசை திருப்பினீங்கன்னா உங்கள் வாயெல்லாம் புளுத்து போகும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம சாதாரணமாக மக்களை திசை திருப்பும் காரியத்தில் நாம் யாரொருவர் ஈடுபட்டாலும் இதெல்லாம் அவங்க நமக்காக வேண்டி எழுதி வச்சுட்டு போனதான். நம்ம ஒரு பேச்சு எடுத்து அவங்க ரெண்டு தரையாக பேசி மூணு தரையாக பேசி அதுக்கப்புறம் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு தான் நல்லவங்கங்கிறதுக்காக வேண்டி வேற எல்லாரையும் கெடுத்து அவங்க மேலே பழி வரக்கூடிய சொற்களை சொல்லி அப்படியெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறவங்களை பார்த்து நான் ஞானத்தை புரட்டி சொன்னானாலே நான் வாய் கொடுக்கும்னு சொல்லுதானே. வாழும் மனிதர்களுடைய நிலையில் அவர்களை பற்றி பதிவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் மோசமான பதிவு பண்ணிங்கன்னா உங்கள் வாய் நிச்சயம் புழுக்கும் அழுகும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ ஒருத்தர் மேலே ஒன்றை பேசும்போது எவ்வளோ கவனமாக பேசணும் அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்துகிறாரு. இங்கே கடவுள் வந்து எங்கள் தேவர் எங்கள் தேவர், ஜாதிக்கு ஒரு கடவுள் வச்சுருக்கீங்க, சமயத்துக்கு ஒரு கடவுள் வச்சுருக்கீங்க. கடவுள் ஒருவன் என்னும் ஒருவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றே நினைமீன்கள் நமன் இங்கில்லை. நான் உங்களுக்கு நமனே இல்லாமல் போகிறதுக்கு நன்று நினையுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாரு. அப்போ ஒன்று குலம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒன்று குலத்துக்கு ஒரு தெய்வம் தானே இருக்க முடியும். நீ இங்கே ஒரு ஜாதியை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு தெய்வம் சொல்லுது, அங்கே ஒரு சாதியை வச்சுக்கிட்டு ஒரு தெய்வம் சொல்லு, கடவுள் வந்து அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகிற வஸ்துவா, நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறார். எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று இரண்டு தேவரோ இங்கும் அங்குமா இரண்டு தேவரே இருப்பரோ, கடவுள் வந்து அங்கங்கே பிஞ்சு போயிருப்பாரடா, நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணிப்பாரடா அப்படின்னு சொல்கிறார். இங்கும் அங்குமா இரண்டு தேவரே இருப்பரோ அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ, எங்கும் நீக்கமர நிறைந்தவன் பார்வத மண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்ததோர் படர் ஒளிப்பரப்பு ஒருவன் என்னும் ஒருவன். அவன் வந்து எப்படியா பிஞ்சு போயிருப்பான் அதை கொஞ்சம் சிந்திங்க. வங்கவாரம் சொன்னவர்கள் வாய் குளித்துமாவே. இங்கே தேவையில்லாமல் வங்கவாரம், வீணான தர்க்கவாதம் குதர்க்கவாதம் பொறாமை சூது இது எல்லாத்துக்கும் வங்கவாரம் தான். இதெல்லாம் சொல்கிறவங்க வாய் புளுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லணும். அதுவும் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து உண்மை இல்லாத கூட நம்மகிட்ட யாராவது வந்து ஒருத்தங்க புளிவிட்டு போயிருப்பாங்க, அதை தூக்கி வச்சுட்டு நம்ம இன்னும் நாலு பேர்கிட்ட சொன்னால் நம்ம சொன்ன நாலு பேர் அதனால் கெட்டு போனாங்கன்னா அந்த பழியெல்லாம் நம்ம மேலே தான் வந்து விடும். அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அரை அரை இடக்கிடை அன்று தூமை என்கிறீர், முறை எறிந்து பிறந்த போதும் அன்று தூமை என்கிறீர், துறை அறிந்து நீர் குளித்தால் அன்று தூமை என்கிறீர், குறையில்லாத நீசரோடும் பொருந்துமாறு அதுங்கன். நீசர் அப்படிங்கிறார், ஏதோ ஒரு சடங்குகளை பற்றி கொண்டு ஒரு சாத்திரத்தை பற்றி கொண்டு தொங்குகிறவர்களை நீசர் அப்படின்னு சாடுறாரு.
எப்படி சொல்லார்னா, அரை அரை இடைக்கிடை அன்று தூமை என்கிறேன். இப்போ இடை அதாவது இந்த பிறப்புறுப்பு எங்கே உள்ளது அப்படின்னா இடைக்கு கீழே இருக்குது. அந்த இடைக்கு கீழே இருக்கக்கூடிய பிறப்புறுப்பில் தான் உன் கவனமெல்லாம் பிறந்த இடத்த பார்க்குது பிள்ளை, கறந்த இடத்த நோக்குது கண்ணுன்னு. மீதி நேரமெல்லாம் உன் கண்ணெல்லாம் அங்கே தான் வச்சுருக்கிற. அப்புறம் வந்து இப்போ அவளுக்கு பீரியடு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே மாதவிடாயங்கக்கூடியது, அந்த முட்டை வெடித்தால் தானே இயற்கையினுடைய சுழற்சியே நடக்கும். அந்த முட்டை வெடிக்காமல் எப்படி இயற்கை சுழற்சி நடக்கும்? நீ வந்து அரை 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 இடைக்கிடை அன்று தூமை என்கிற, இப்போ நீ வந்து இடைக்கிடை அப்போதைக்கு இப்போ இவளுக்கு தூமை ஆயிட்டா, இவ விளக்காயிட்டா அப்படின்னு நீ பேசிய, அப்போது தனி ரூமில் போயிரு, எல்லோரும் முன்னாலே வராத, வெளியே வராத அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ அரை அறை தனி அறையை தேடிப்போ, இந்த அறைக்கு கீழே இடைக்கு கீழே உனக்கு நீ சூதமாகிட்ட, அதாவது உனக்கு தீட்டுப்பட்டுட்ட, சூதம்னா தீட்டு, நீ தீட்டுப்பட்டுட்ட, நீ போ அப்படின்னு சொல்லி தள்ளிய. அரை அறை இடைக்கிடை அன்று தூமை என்கிறீர், முறையறிந்து பிறந்த போதும் அன்று தூமை என்கிறீர். முறையாக ஒரு திருமணமாகி எல்லாரும் முன்னாலேயும் நாலு பேர் அறிய, ஒரு விளக்கு சாட்சியாக, ஒரு தெய்வ சாட்சியாக, ஒரு அக்னி சாட்சியாக கல்யாணம் முடித்து புள்ள பெற்றாலும் அப்பமும் தூமைன்னு சொல்கிற, நீ எப்போ தாண்டா திருந்துவ? துறை அறிந்து நீர் குளித்தால் அன்று தூமை என்கிற, நான் போய் குளிக்க போகிற இடத்துலருந்தான் நீ நாலு நாளாக நீ சூதமாயிட்ட, இப்போ எதுக்கு இந்த குளத்துக்குள்ளே வர, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்னையை கண்ட உடனே அடிச்சு போகிறேன். இன்னொரு படிக்கட்டில் போய் குளிக்க போகிறாங்க. துறை அறிந்து நீர் குளித்தால் அன்று தூமை என்கிற, புறையில்லாத நீசரோடும் பொருந்துமாறுங்க. இவங்க கூட கூடி வாழ்கிறதான் எப்போது எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்கிறார். சத்தம் அந்த வெளியிலே சலமிருந்து வந்ததும் மத்தமாகிய நீரிலே துவண்டு மூழ்கும் மூடரே, சுத்தமேது சுட்டதேது, தூய்மை கண்டு நின்றதேது, பித்த காயம் உற்றதேது, பேதமேது போதமே. என்னோடு படித்த பிள்ளைங்க காணி, என் காலத்திலலாம் இந்த லா இருந்துச்சு. எப்படி இருந்ததுன்னு கேட்டேன்னா, நான் வந்து இப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய இது மாதிரி இந்த தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற அந்த கூட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்களுடைய பாத்திரங்கள் ஏதாவது தெரியாமல் பூஜை பாத்திரங்களோ ஏதோ ஒன்று தொட்டுட்டாங்கன்னா உடனே அடுப்பு பற்ற வச்சு அந்த அடுப்பில் அந்த பூஜை பாத்திரங்கள்லாம் போட்டு சுடுவாங்க. அப்படி சுட்டு அதை வெளியே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதை தேய்ச்சி அதுக்கப்புறம் அதில் கோமியம் சாணம் எல்லாம் போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் அதை இன்னொரு தடவை தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் உபயோகிப்பாங்க. நான் வந்து ப்ளஸ் டூ, அதாவது இப்போ நீங்கள் ப்ளஸ் டூங்கிங்க, எங்களுக்கு அப்போ லெவன்த்துங்க தான் இது. அதுவரை நான் வந்து அந்த சம்பிரதாயத்தில் உண்டான பிள்ளைங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். அவங்க இதெல்லாம் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அவங்க தொட்டுட்டாங்கங்கிறதுக்காக வேண்டி நெருப்பில் போட்டு அந்த பாத்திரத்தை போட்டு சூடாக்குறது அது மாதிரியெல்லாம். அப்போ இவர் கேட்குறாரு, சத்தம் வந்த வெளியிலே சலம் இருந்து வந்தது, நீ பெருசாக மழை நீரில் குளிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறியே, இந்த சத்தம் எங்கிருந்து வந்தது, ஓசை எங்கிருந்து வந்தது? அந்த ஓசை உன்னுடைய மூலாதார ஆற்றலில் இருந்து ஆ ஊ மா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த எழுத்திலிருந்து, அங்கேருந்து தான் சப்த பிரபஞ்சம் அப்படிங்கக்கூடியதை எங்கேருந்து கிளம்பிச்சு? இந்த மூலாதார ஆற்றலேருந்து தான்டா கிளம்பிச்சு. இந்த மூல ஆற்றல்லேருந்து கிளம்பி தான் அது வான்வெளி எங்கும் பறந்து கிடக்குது. இப்போவும் அந்த வான்வெளி முழுதும் சத்தங்கள் பரவி கிடக்குது, நம்ம பேசுகிற எல்லாமே பரவி கிடக்குது. இதுக்கு சாட்சி அந்த வான்வெளி தான். அதிலிருந்து தானே மழை பெஞ்சு தண்ணி வருது. அப்போ நம்ம பொய் பேசுகிறோம், மெய் பேசுகிறோம், மூல ஆதார ஆற்றலிலிருந்து கிளம்பக்கூடிய ஓசை தான் இவ்வளவாகவும் இருக்குது. இதிலிருந்து வரக்கூடிய தண்ணியை ரொம்ப சுத்தமான நீர், மழை நீர்னு சொல்லிட்டு நீ குளிச்சுக்கிற, அதில் சுத்தமாகிக்கிறிய, அது எங்கேருந்து அந்த சத்தம் வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அவர் கேட்குறார், சத்தம் வந்த வெளியிலே சலம் இருந்து வந்ததும் மத்தமாகி நீரிலே துவண்டு மூழ்கும் நீருங்க. இப்போ நீ வந்து மத்தமாகி மனம் வளர்ச்சி இல்லாமல் மூடத்தனமாக இருக்கிறதுக்கு மத்தமாக இருக்கலாம், மந்தமாக இருக்கலாம்னு சொல்லும்போது அதை மத்தமாகிங்க. மத்தமாகி நீரிலே துவண்டு மூழ்கும் மூடரு, இதில் போய் ஓடி ஓடி போய் குளிச்சுக்கிறீங்களே தண்ணியில் போய், மழை நீர் தான் இப்படி தான் வந்தது, மழை நீர் அதில் போய் குளிச்சுக்கிறிய, சுத்தமேது சுட்டதேது, தூய்மை கண்டு நின்றது. உனக்கு தூய்மை அப்படின்னு ஒன்று வேணும்னா, தூய்மை ஒன்றை தூய்மைப்படுத்தக்கூடியதே இந்த தூய்மையிலிருந்து நீ வந்ததுனால தான் உனக்கு மனித உருங்கக்கூடிய ஒரு உரு கிடச்சிருக்கு. அந்த ஒரு மனித உருவுக்கு மட்டும்தான் பேருணர்வை தனக்குள் கண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு ஞானம் கிடச்சிது. அந்த தனக்குள் அந்த பேருணர்வை, அந்த பேரண்ட நாயகனை, அந்த அருள் வெள்ளத்தை, அந்த ஜோதிஸ்வரூபத்தை தனக்குள் கண்டு யார் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் தான் பிறவி நீக்கம் பெறுவார்கள், அவர்கள் தான் தூய்மை உடையவர்களாக அவர்கள் தான் ஆவார்கள். மீதி மன தூய்மைங்கிறது யாருக்குமே வரும், வராது. மன தூய்மை, அந்த மன தூய்மை எப்போது வரும்? மனதில் வந்து அழுக்காறு அவா வெகுளி இதெல்லாம் நீங்கினா தான் மன தூய்மை வரும். இந்த அழுக்காரை வந்து எப்படி நீ போக்குவ?
அந்த அழுக்கார போக்கக்கூடியது இறைவனை அவர் எல்லா அருளாளர்களும் இறைவனை பாடும்போது என்ன பாடுறாங்க அப்படின்னா, நின் அருப்புணலால் என் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் துடைத்தனேன். நான் வந்து முகத்தை கழுவிக்கலாம் தண்ணி அடித்து, மேல்கால கழுவிக்கலாம் தண்ணி அடித்து, தலையொலி குளித்து நான் கழுவிக்கலாம், நெஞ்சத்து அழுக்கை யார் துடைக்கிறது? சுருள் விரிவுடை மனச்சுழலெல்லாம் தவிர்த்து அருளொளி ஏற்றி அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. மனச்சுருளை நீக்குதற்கு எந்த அயன்பாக்ஸை கொண்டு சுருளை நீ நீக்குவேன்? வெருள் மனமாயை வினையுருள் நீக்கி அருள் விளக்கேற்றி அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. வெருள் மனமாயையை நீ எந்த வித கொண்டு நீ நீக்குவே மாயையை? இதெல்லாம் நீக்கணும்னா பேருணர்வு உங்ககிட்ட தலைப்பட்டால் தான் முடியும். அந்த பேருணர்வை பெறுவதற்கு இந்த மனித உடல் தேவை. வேறு எந்த உடலுக்கும் பேருணர்வை பெறக்கூடிய தகுதி கிடையாது. மரம் செடி கொடி விலங்கினங்கள் யாருக்கும் பேருணர்வை பெறதுக்கு தகுதி கிடையாது. உனக்கு தான் அந்த தகுதி கொடுத்துருக்கான். அப்போ நீ எதுலேருந்து வந்த? இதுலேருந்தான் நீ வந்த. கருமுட்டை வந்து உரிய காலத்தில் வெடித்து சிதறி அதுக்குள்ளே கரு உற்பத்தி ஆன பிறகுதான் நீ வந்த. இதில் நீ வந்து எங்கே சுட்டது? ஒரு பாத்திரத்தை தொட்டால் சுட்டு போகுதுன்னு சொல்லி நெருப்பில் போடுத. ஒன்று எந்த நெருப்பில் போட்டு தூய்மையாக்குறது? பாத்திரத்தை தூய்மையாக்குறதுக்கு நெருப்பில் போடுதேன்னு சொல்லிட்டே. ஐயா, ஒன்றே எப்படி தூய்மையாக்குறது? ஒன்று எந்த நெருப்பில் போடுது? சுட்டது ஏது, தூய்மை ஏது? சுத்தம் ஏது, சுட்டது ஏது, தூய்மை கண்டு நின்றது ஏது? பித்தகாயம் உற்றதேது, வேதமேது போதமே. இப்போ வந்து நீ சுடுது சுடுது அப்படின்னு, தீப்பட்டா சுடுது அப்படின்னு சொல்லியே, இந்த காயம் பித்த காயம் உற்றது ஏது? இந்த காயத்தை வந்து நீ எதை போட்டு நீ சுத்தப்படுத்துவங்கிறத சொல்லு. பித்த காயம் உற்றது ஏது, பேதம் ஏது போதமே. உன்னுடைய அறிவை உபயோகித்து இந்த பேதாபேதங்களை நீக்கி, போதம்னா அறிவு. உன்னுடைய அறிவை உபயோகித்து இந்த பேதாபேதங்கள்லாம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எது சுடக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் நீ யோசனை பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்கிறார். மாதம் மாதம் தூய்மைதான், மறந்து போன தூய்மைதான், மாதமற்று நின்றலோ வளர்ந்து ரூபமானது, நாதமேது வேதமேது நற்குலங்கள் ஏதடா, வேதம் ஓதும் வேதியர் விளைந்தவாறும் விளைந்தவாறும் போடா பேசடா, விளைந்தவாறும் பேசடா. சரிப்பா, நீ எல்லாம் சொல்லிட்ட. வேதம் ஓதானே அவன் எப்படி விளைஞ்சு வந்தான்? எல்லாரையும் மேலே அவன் வேதம் ஓதுறதுன்னா அவங்க தூய்மை தூய்மைன்னு சொல்லிட்டு தூய்மைங்கக்கூடிய பேரில் பெண்களை தூய்மை தூய்மைன்னு விளக்கி வைக்கிறாங்க. அந்த தூய்மையான அந்த வேதம் ஓதுறான அவன் எதுலேருந்து வந்தான்னு நீங்கள் ஏதாவது பேசுடா. இதை நீ சொல்ல முடியுமாடா? உனக்கு எவ்வளோ கோபமாக கேட்குறாரு பாரு. வேதம் ஓதும் வேதியரே பேசுடா, நீ என்கிட்ட பேசலை. நம்ம கேட்போம்ல, இல்லை என்கிட்ட ஒரு தைரியம் இருந்தால் நீ பேசலை அப்படின்னு சொல்லுவோம்ல. வேதம் ஓதுறவங்கள கூப்பிட்டு நீ தைரியம் இருந்தால் என்கிட்ட பேசுடா அப்படின்னு சொல்லி கேட்குறார். வேதம் ஓதும் வேதியர் விளைந்தவாறும் பேசடா, நீ எப்படிடா விளைஞ்சு வந்த, நீ அதை என்கிட்ட சொல்லு. மாதா மாதம் தூய்மை தான், மறந்து போன தூய்மை தான். இந்த விளக்கு, மாத விளக்கு நின்று போனாதான் நீ வந்து கருச்சனனுமே ஆவடா. அது வரைக்கும் உனக்கு உனக்கு மனித பிறவி கிடைச்சிருக்காது. மாதமற்று நின்றலோ வளர்ந்து ரூபமானது. உனக்கு மாதா மாதம் வரக்கூடிய இந்த கரு உற்பத்தி ஆவதற்காக வேண்டி இது நின்று போனதுனால தான் நீ இந்த மாதிரி ஒரு வடிவம் அடித்த. வளர்ந்து ரூபமானது இதனால தான். நாதமேது வேதமேது நற்குலங்கள் எழுதணும். நாதம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரோணிதம், அதுக்கு நாதம்னு பேர். அந்த பெண்களுடைய மாதவிடாயில் இருந்து வரக்கூடிய அந்த உற்பத்தி தான் தான் நீ மனிதனாக பிறந்த. அப்படி இல்லைன்னா நீ எப்படி பிறந்திருக்க போகும்? நாதம் ஏது வேதம் ஏது நற்குலங்கள் ஏதடா, எல்லா ஜென்ரேஷனும் இதுலேருந்து தான் வந்திருக்கு. இதில் நீ மாறுபட்டே சிந்திக்க முடியாது. வேற குலங்கள் ஏதடா நீ சொல்லி என்கிட்ட. வேதம் ஓதும் வேதியர் விளைந்தவாறும் பேசடா, நீ என்கிட்ட பேசுடா. நீ எப்படி விளைஞ்சு வந்தேன்னு நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறார். தூமையற்று நின்றலோ சுதீபமற்று நின்றது. சுதீபம் அப்படின்னா ஒளி, அது சுதீபமற்று நின்றது. ஆண்மையற்று நின்றலோ வழக்கமற்று நின்றது. ஆண்மையற்று ஆண்மையற்று சஞ்சலங்கள் அற்று நின்ற தூமை தூமை அற்ற காலம் சொல்லுமற்று நின்றது. இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பேசினா உங்களுக்கு என்ன வந்து வாய்க்கும் அப்படின்னு ஒரு பெரிய சாவமே போடுறார். இந்த சுத்தங்கக்கூடிய பேரில் அங்கே தள்ளி நில், இங்கே தள்ளி நின்னா நீ உனக்கு ஆண்மை ஆண்மைங்கக்கூடியது ஆளும் பண்பு அப்படின்னு அர்த்தம். சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த சிந்தனையை கொடுக்குது. யாருக்கு ஆளுமை பண்பு இருக்கோ அவங்கள தான் சமுதாயம் மதிக்கும். நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த போகும்போது ஒருத்தரை மதிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவர் வள்ளுவர் சொல்கிறாரு, உனக்கு புகழ் வரணும், உனக்கு நல்ல நேர்மை வரணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய இல்லக்கிழத்தி நல்லவளாக இருக்கணும். அவன் வந்து உனக்கு உன்னுடைய தலைமைக்கு அடங்காதவளாக இருந்துட்டான்னு வச்சுக்கோ, ஏன் அப்போ உனக்கு நெஞ்ச நிமிர்த்தி ஏறுபோல் பீறுநடை இல்லை அப்படிங்கிறார்.
ஒரு ஒரு ஆண்மகன் தெருவில் நடந்து போகிறதுக்கு, அவனுக்கு வந்து இல்லாள் வந்து நல்லவளாக இல்லை, வேறு மாதிரி பெண்ணாக இருக்கிறா அப்படின்னா அவனுக்கு சமுதாயத்தில் ஏறுபோல் பீடுநடை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ உனக்கு நீ இது மாதிரியெல்லாம் நீ பெண்களை கேவலமாக பேசுகிறேன்னா உனக்கு ஆண்மையே இல்லாமல் போயிடும், உன்னை யாரும் சமுதாயத்தில் மதிக்க மாட்டாங்க, உன் வீட்டுக்காரி வேறு மாதிரி போயிடுவா அப்படின்னு அதுக்கு அது ஒரு திசை திருப்பத பாடமாகவே சொல்கிறார். சாபம் வந்து அவ்வளோ விடுறார். தூய்மையற்று நின்றலோ சுதீபமற்று நின்றது. இப்போ இந்த பெண்களுக்கு சில பேர் கற்பப்பை வளர்ச்சி அடையாத பெண்களுக்கு மாதவிடாய் வர்றதில்லை. அப்போ அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வராத பெண்களை அவங்களுக்கு விளக்கு ஏற்றி சுதீபம் ஒளி விளக்கான பெண்கள்னு யாரும் சொல்கிறதில்ல. ஏன்னா அந்த பெண்ணும் பெரிய பிள்ளைய பருவமடையலை, அந்த பெண்ணு அவளுக்கான முழு வளர்ச்சி வரலை. அப்போ அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் ஒளி விளக்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தூய்மையற்று நின்றலோ சுதீபமற்று நின்றது. அப்போ அவன் அது அந்த வளர்ச்சி பெறாதவள் ஒளியான பெண்ணாக அமையலை. ஆண்மையற்று நின்றலோ வழக்கமற்று நின்றது. இப்போ இந்த மாதிரி பெண்களெல்லாம் குறை சொல்கிற ஆண்கள் வந்து ஆண்மை அவங்களுக்கு ஆளுமை பண்பு அப்படிங்கக்கூடியது இல்லை, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவலும் இல்லை, அதாவது அவங்களுக்கு ஊக்கபூர்வமாக இல்லறம் நடத்துவதற்கான தகுதியும் அவர்களுக்கு இல்லை. அவர் எங்கே கொண்டுட்டு போகிறார் பாருங்கள். ஆண்மையற்று நின்றலோ வழக்கமற்று நின்றது. ஆண்மையற்று சஞ்சலங்கள் அற்று நின்ற தூய்மை அற்ற காலம் சொல்லுமற்று நின்றது. இப்போ வந்து தூய்மையை சொல் இறந்து பொருள் இறந்து எல்லாம் இறந்த ஒளி வடிவத்திற்கான மனித முயற்சி உனக்கு கிடைச்சிருக்கு. அதை பெற்று நீ வந்து சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் எவ்வளோ பெரிய மானுடம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மானுடத்துக்குள்ளே தான் இறை உணர்வை நம்மளால் பெற முடியும், அனுபவிக்க முடியுங்கக்கூடிய நிலை கிடைச்ச பிறகும் நீ இது மாதிரியெல்லாம் தேவையில்லாத சாத்திரங்கள் தேவையில்லாத சம்பிரதாயங்கள் அதை இதை சொல்லிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாய். இப்போ இந்த பிறவியில் ஆண்மையற்று நின்றவர்களுக்கெல்லாம் கடந்த பிறவியில் அவங்கள பெண்களை சாடின சாடல் தான் இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதனால் நீங்கள் வந்து யாரையும் இந்த பிறவியில் இந்த கர்மாவை சம்பாதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆண்மையற்று சஞ்சலங்கள் அற்று நின்ற தூய்மை அற்ற காலம் சொல்லும் அற்று நின்றது. இப்போ நீ இன்னொரு தன்மைக்கும் நீ போகலாம். ஆண்மையற்று சஞ்சலங்கள் அற்று நின்று இதில் வந்து ஆண்மையற்று ஆண்மை பண்பு இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை செதறி போகுது. ஆனால் இன்னொரு பொருள் அவர் சொல்கிறாரு. இந்த பேரண்ட நாயகனை நீ உனக்குள் உள்வாங்கி தெரிந்து கொண்டார், அதாவது இயல்பாக ஒரு ஆண் பெண் புணர்வு என்பது இந்த சரீரம் சார்ந்த புணர்வாக இருக்கும்போது ஒருபோதும் அவன் நூறாண்டு இல்லறம் துய்த்தாலும் அவன் காமத்தை கடக்கவே முடியாது. அவனுடைய உணர்வு பேருணர்வு நிலையை நோக்கி அந்த உணர்வோடு சேர்ந்து அவன் இல்லறம் துய்த்தாதான் அவன் வந்து இந்த சரீரத்தை அவன் அனுபவிக்கவில்லை, அந்த பேர் உணர்வை அவன் அனுபவிக்கின்றான். அப்போ எந்த பெண்ணை பார்த்தானாலும் அவனுக்கு வந்து எந்த சலனமும் வரப்போறதில்லை. அந்த பெண்ணும் தன் கணவனோடு புணரும்போது அந்த பேருணர்வை புணர்வதாக அவன் நினச்சான்னா எந்த ஆடவனுடைய திருமேனியும் அவளுக்குள்ள எந்த விதமான மாறுபாட்டையும் ஏற்படுத்த போகிறதில்லை. அப்போ ஆண் பெண் இணைவு அப்படின்றது உடல் சார்ந்த இணைவாக அது இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான மேன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தனாலும் அந்த உடல் சார்ந்த அனுபவங்களை சார்ந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கட்டாயம் காமத்தை ஜெயிக்கவே முடியாது. அப்போ காமத்தை எவ்வாறு ஜெயிப்பது? நீயும் உன்னுடைய மனைவியும் உடல் சார்ந்து அல்லாமல் உணர்வு சார்ந்து அந்த பேருணர்வில் கலக்கப் போகின்றோம் என்பதை சார்ந்து இந்த அங்க அவயமும் தாண்டிய ஒரு உணர்வை நான் பெறப்போகின்றேன் என்ற எண்ணத்தில் நீங்கள் அனுபவித்தீர்களேயானால் அப்போ உங்களுக்கு எந்த ரம்ப வந்தாலும் ஊர்வசி வந்தாலும் யார் வந்தானாலும் உங்களை வந்து யாராலும் வந்து உங்களை அசைக்கவே முடியாது. அப்படி மாதிரி இருந்ததுனால தான் எல்லா அருளாளர்களும் கண்ணை திறந்தாலே அவங்க முன்னால் காமன் பொசுங்கி போனான். அவன் ரம்பை வந்தா ஊர்வசி வந்தா மேனகம் வந்தா எல்லாரும் வந்தானா வந்து என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அப்பர் சுவாமிகளை ஒன்றுமே செய்ய முடியலை. அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நீங்கள் இம்மாயப்பெருங்கடலை தின்பதற்கு இல்லை நுகர்போகம். யானே நான் எப்படி இருக்கிறேன்? வானோர் தம்மானை தலைமகனை தன்னல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தாரை அடங்கச் செய்வான். யார் அந்த பேருணர்வை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பயணிக்கிறார்களோ அவர்கள் அடங்கி போகும் ஒரு திருக்கருணையை அந்த பெருமான் செய்கின்றான்.
அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து உயிர் உணர்வோடு நீங்கள் வந்து இந்த இல்லறத்தை அனுபவிங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆண்மை பெண்மை இதெல்லாம் அற்றுப்போய் அந்த பேச்சற்று மூச்சற்று நாச்சற்று அந்த ஒளி உருவத்துக்கு நீங்கள் போயிடலாம். அதற்கு இடையில் இதை ஜெயிக்க முடியாது தங்கங்களா, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை துவங்குங்க அப்படின்னு சொல்கிறார். தூய்மையற்று நின்றலோ சுதீபமற்று நின்றது, ஆண்மையற்று நின்றலோ வழக்கமற்று நின்றது, ஆண்மையற்று ஆண்மையற்று சஞ்சலங்கள் அற்று நின்ற தூமை தூமை அற்ற காலம் சொல்லும் அற்று நின்றதே. இப்போ நீங்கள் எல்லாமற்ற அந்த பரம்பொருளோடு ஒன்றும்போது இந்த இந்த தூய்மைக்கு மேலே இல்லை, ஆண்மைக்கு மேலே இல்லை, எல்லாம் அடங்கி அந்த பேருணர்வில் நீங்கள் உங்களை கரைத்து கொள்வீர்கள். அப்போ சொல்லற்று பொருளற்று உணர்வற்று யான் என்பதற்று எல்லாம் அற்றுப்போச்சு. அந்த மாதிரி ஒரு உடல்நிலை ஒரு மனநிலை உங்களுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஊறி நின்ற தூமையை உறைந்து நின்ற ஜீவனை வேறு பேசி மூடரே விளைந்தவாரதேதடா, நாறுகின்ற தூய்மைகளோ நற்குலங்கள் ஆவன, சீறுகின்ற மூடனே அத்தூய்மை நின்ற கோலமே. இப்போ நீங்கள் வந்து ஊறுகின்ற தூய்மையை உறைந்து நின்ற ஜீவனை, இந்த உங்களுக்கு மாதா மாதம் மாதவிடாய் வந்துக்கிட்டு இருக்கு, அது உறைஞ்சி போச்சு, அப்போ தான் ஜீவன் உற்பத்தி ஆகின்றது. அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். அதாவது இயற்கையினுடைய விதியை அப்படியே சொல்கிறாங்க. இது வந்து ஒரு உடம்புனுடைய லா, நேச்சர் வந்து ஆண் பெண் இருபாலருக்கும் கொடுத்த விதி, உடல் இயக்க விதி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் வந்து அந்த காலத்திலே விஞ்ஞானபூர்வமாக நமக்கு உணர வைக்கிறாரு. ஊறி நின்ற தூமையை உறைந்து நின்ற ஜீவனை வேறு பேசி மூடரே விளைந்தவாரதேதடா. இது போய் இதுக்கடா நீங்கள் அதுக்கு போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு, இவ அதோடு வந்துட்டா, இவ இதோடு வந்துட்டா, அதனால தான் இந்த வீட்டுக்கு அது நடந்துச்சு, இதனால தான் இந்த வீட்டுக்கு, அந்த காலத்தில் இதெல்லாம் சகஜமாக, இவ துப்புரக்குறவை நடந்தாலும் அதனால் அவங்க வீட்டுக்கு அப்படி பிள்ளை பிறந்துருச்சு இப்படி பிள்ளை பிறந்துருச்சு என்னென்னமோ பேசுகிறாங்க. வேறு பேசி மூடர்கள் விளைந்தவார இதடா, இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா ஞானம் வளைஞ்சிச்சு, உங்களுக்கு புத்தியே வளரலையாடா அப்படி கேட்குறார். நாறுகின்ற தூய்மைகளில் நற்குலங்கள் ஆனது, சீறுகின்ற மூடரே அத்தூய்மை நின்ற கோலம். உங்களுக்கு இந்த மாதவிடாய் நின்ற போது தான் இந்த உயிர் குலங்களே உயிர் இனங்களே தலைக்கின்றது எல்லா இடத்துலையும். அது மேட்டு சாதி பள்ளத்து சாதி, அந்த படிப்பு சாதி படிப்பில்லாத சாதி, செல்வ சாதி செல்வமில்லை, எந்த சாதியாக இருந்தாலும் இது நின்ற போது தான் இந்த கரு உற்பத்தி நடக்கின்றது. அப்போ தான் உலக இயக்கமே இயங்குகின்றது. அதை பற்றி கொஞ்சம் நேரம் சிந்தனை பண்ணி பாருங்கள். உலக இயக்கம் எதனால் நடக்கின்றது, இந்த உடல் வந்த காரணம் என்ன, இதன் உயிர் புகுந்த காரணம் என்ன, இதை பற்றி சிந்திங்கப்பா, எதுக்கு தேவையில்லாத பற்றி சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். தூமை கண்டு நின்ற பெண்ணின் தூமை தானும் ஊரியே, சிமை எங்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உலகம் கண்டதே, தூமைதானம் ஆசையாய் துறந்திருந்த ஜீவனை தூய்மையற்று கொண்டிருந்த தேசம் ஏது தேசமே. இப்போ இது வந்து தூய்மை, அதாவது உலகம் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஏதாவது பேசுனா அது ஒரு தேசமாகுமா ஒரு நாடாகுமா, ஆண் பெண் இணைவில்லாமல் இந்த உயிர் இயக்கம் இயங்காமல் உடல் இயக்கம் இயங்காமல் யாராவது கரு உற்பத்தி ஆக முடியுமா? இதெல்லாம் நின்றபோது தான் ஆணாக பெண்ணாக அலியாக எதாக இருந்தானாலும் இவை நின்றபோது தான் இந்த உலக உற்பத்தியே நடக்கு, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். தூமை கண்டு நின்ற பெண்ணின் தூமைதானும் ஊரியே, சீமையெங்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உலகம் கண்டது, தூமைதானும் ஆசையாய் துறந்திருந்த ஜீவனை தூய்மையற்று கொண்டிருந்த தேசம் ஏது தேசமே. இப்போ இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் யாராவது இப்படி இல்லை நான் இப்படி பிறக்கலை அப்படின்னு ஒருத்தனை பற்றி சொல்ல முடியுமா? தேசம் முழுவதும் இதான் நடக்கு. அது இந்தியாவில் இருந்தானாலும் சரி, வேறு கண்டத்தில் இருந்தானாலும் சரி, அதுக்கு வேறு கண்டத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தானாலும் இதுதான் இயற்கை விதிலா, இதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர், வேணும் என்று தேடினாலும் உள்ளது அல்லது இல்லையே, வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்தவில் வேணுமென்று அப்பொருள் விரைந்து காணலாகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை வேண்டும், எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது அது தூரமாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு அந்த வேட்கை என் மனசில் எழுதக்கூடிய அந்த பேராசை அந்த உணர்வு நின்று போச்சு அப்படின்னா என்னை தேடி அந்த பொருள் தன்னாலே தேடி வரும். உலக இயக்கத்தில் இது இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. எது ஒருத்தன் வேண்டாம்னு சொன்னால் அவனை தேடி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். வேணும் வேணும்னு போகிறவங்களுக்கு பாரு, நான் போய் லோலோலோன்னு அலையில எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்க, அவனை பாரு சும்மா இருக்க இடத்துல இருந்துக்கிட்டால் அவனுக்கு வந்துடும். அவன் இருக்கடத்துலேருந்து அவனுடைய ஆசையை அடக்கி கொண்டான். அந்த ஆசை அடங்கின இடத்துல எல்லாரும் வந்து சேவை செய்ய அவனுக்கு வராங்க. அப்படி சேவை செய்ய வரக்கூடிய உயிர்களை அவன் அந்த இயற்கை வந்து அவனுக்கு அந்த பயன்பாட்டுக்கு ஒதுக்கி தருது. இவன் வந்து எது வேணான்னு இருக்கிறான், இவனுக்கு ஒரு 10 பேர் சேவை செய்யுங்க உங்களுக்கு புண்ணியமாகட்டும்,
உங்களுடைய கதி நற்கதி அடையும். அதனால் இவனுக்கு போய் சேவை செய்யுங்கன்னு இயற்கையே ஒதுக்கி தருது. அதை சொல்கிறார், வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர், வேணுமென்று தேடினாலும் உள்ளது அல்லது இல்லை. உங்களுக்கு நீங்கள் வேணும்னு தேடினாலும் உங்களுக்கு உள்ளது இல்லை, உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது இல்லை. அது ஏன்னா நீங்கள் ஆசை வயப்பட்டு தேடுகின்றீர்கள், காம வயப்பட்டு தேடுகின்றீர்கள், அப்போ அது உங்களுக்கு கிடைக்காது. வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்தவின் எனக்கு அந்த வேட்கை அந்த எண்ணமே இல்லாமல் அந்த சிந்தனையே இல்லாமல் அந்த அந்த அவா எனக்கு அந்த இதெல்லாம் இல்லாமல் நான் உட்கார்ந்துருந்தேன்னா வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலாம். உன்னை தேடி ஓடி வந்து உன் பக்கத்தில் வந்திருக்கும், உனக்கு எது வேணும். அதனால தான் மணிவாசகர் சொன்னார், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. நீ எனக்கு வந்து என்ன பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறே அது ஒன்று உங்ககிட்டே நான் விட்டுருக்கேன். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறிவோயினி, வேண்டி நீ ஆது அரு செய்தாய், வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்று. எனக்கு ஒன்று ஒன்று வேண்டாம். அப்போ அவர் மரணமலா பெரு வாழ்வுங்கக்கூடிய உயரிய நிலைக்கு அவரை இறைவன் கூட்டிகிட்டு போயிட்டான், அவருக்குன்னு பரிசு எதுவும் வச்சுக்காதனர். நீனும் அது மாதிரி இரு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம். அரகராம பார்வதி.